So okay, start பண்ணிடலாம். So before starting, I want to say about Aware India. So Aware India is an organization. So நாங்க வந்துட்டு majorly ஒரு 4 projects ல work பண்ணிட்டு இருக்கோம். So first one is about no more nirbhaya. It's an initiation working against the gender based violence, and second one is STS nu solluvom, save the smile. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எஜுகேட்டிங் ஆல் கன்சர்ன் அடல்ட்ஸ், பீப்புள்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அபவுட் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ், அதோட ப்ரிவென்ஷன், அதோட எவ்வளோ மெத்தடாலஜிஸ் வச்சு ப்ரிவெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி நாங்கள் கம்யூனிட்டியிலேருந்து ஸ்கூல் லெவலில் எல்லா பேருமே டீச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, சேஃப் ஆக்டிவ் பீரியட், சேஃப் சாப்னு சொல்லுவோம், இட்ஸ் இனிஷியேஷன் ஒர்க்கிங் டுவர்ட் சேஃப் அண்ட் ஹெல்தி மென்சுரேஷன். அண்ட் அவர் இன்னொன்று வந்து ஒரு கம்யூனிட்டி சிடி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மோர் தென் 5 இயர்ஸாக. செம்மஞ்சேரியில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் சப்போர்ட், ஸ்கில் டெவன், அண்ட் அவங்களுக்கு அவங்களோட வாழ்வியலில் எவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, எஜுகேஷனாக இருக்கட்டும், எமோஷ்னல் சப்போர்ட் வந்துட்டு அவேர்லேருந்து நாங்கள். ஸோ இப்போ லாக்டவுனில் இருக்கிறனால ஆன்லைன் செஷன்ஸும் வி ஆர் ரன்னிங் யூடியூப் சேனல்ஸ் டூ இன் நேம் ஆஃப் அவேர் இந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு யார் இருக்காங்கன்னா டாக்டர் ஹரிணி. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஷி ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹர் ஓஎஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் 2009 பேட்ச் அவங்க. அண்ட் ஷி ஹேஸ் கம்ப்ளீட்டட் சைல்ட் பர்த் எஜுகேட்டர் ஃப்ரம் ஐசிஇஏ அண்ட் லாக்டேஷன் கவுன்சிலர் கோர்சஸ் இன் 2017. அண்ட் அவங்க வந்துட்டு ப்ளூமிங் பெல்லி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் அவங்க தான். ஸோ அதோட ஃபேஸ்புக் பேஜஸ் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரீசெண்டாக அவங்க லைவ்ல இப்போ ஆக்சுவலாக அந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாமே அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி, ஸோ அதோட அவேர்னஸ் பற்றி சொன்னது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ அந்த ஃபேஸ்புக் பேஜில் உட்காந்து நான் அவங்க அந்த 2-3 வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஷீ ஓன் ஹர் 2 நேச்சுரல் டெலிவரிஸ் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணி ஹெல்ப் to indulge with her field of interest. Yes, received the best doctor award from INYGMA in 2019. So blooming belly namu paakumbodhu adu vandu paathutingana, that was the first one to introduce a unique design yoga style for fearless and healthy breath. So adu vandu healthcare kuda sendu ma'am pannitirukanga. So and so in the session vandu eppadi eduthu porom appadina, இன்னைக்கான சாப்டர் பற்றி மேம் சொல்லுவாங்க. ஸோ மோர் தென் இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக, ஸோ உங்களுக்கான டவுட் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வந்துட்டு ஹேண்ட் ரைஸ், நான் நேம் சொல்லிட்டு அன்மியூட் பண்ண பிறகு நீங்கள் மேம்கிட்ட கொஷின் கேட்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக கேட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ட்ராக்டிவ் செஷனாகவே இதை மோ நம்ம வந்துட்டு. ஸோ செஷன் இஸ் யுவர்ஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சரத். தேங்க்யூ ஸோ மச். இட் இஸ் I'm so meet you all, and I'm very grateful for the Aware Trust, Aware Foundation. Romba nalla vishayangal paningeenga, ena so happy ninga over vishayam explain pandrappa I was very happy to be a part with your foundation. So happy for that. So coming to our session, இன்னைக்கு வந்து நம்ம breastfeeding பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். So breastfeeding அப்படின்னாலே ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் என்னன்னா, breastfeeding வந்து நாங்க ஜெனரல் என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் தி ட்ரைமஸ்டர் ஃபார் மதர். ஸோ இது வந்து ரொம்ப லாங்காகவும் இருக்கும், சிலது வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும், சிலது இயர்ஸ் டுகெதராகவும் இருக்கும். Coming to this, mothers vandu 6 months breastfeed pannuvaanga, sila mothers 2 months breastfeed pannuvaanga, seller vandu even 12 years breastfeed panna maathiyona kelli pad. So indha maadhiri ovvoru ovvoru thongaloda journey um vandu it would be depending on the mother's choice. So idhula வந்து நம்ம பத்தி ஏன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், ஏன் ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்ம்லா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கவுஸ் மில்க் கொடுத்துக்கலாம், ஏன் பிரஸ் மில்க் பத்தி பிரஸ் ஃபீடு இவ்வளோ விஷயம் எனக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு வர்த்தான டாபிக் இது. ஏன் அப்படின்னா, பிரஸ் மில்க்ல இல்லாத சத்தே கிடையாது, ஓகேங்களா? ஸோ பிரஸ் மில்க்ல வந்து அத்தனை விஷயங்களுக்கு, ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் சயின்டிஃபிக்
ரிசர்ச் பண்ணினாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரஸ்மில்க் பிரஸ்மில்க்ஸ் வந்து கேன்சர் வந்து கேன்சர் செல்ஸ்க்கு வந்து பிரஸ்மில்க் ஃபீட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 11 டைப்ஸ் ஆஃப் கேன்சர் செல்ஸ் வந்து தானாகவே அழிஞ்சிருச்சு. அதுவாவே இறந்துருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியும்னா பிரஸ்ட் மில்க் வந்து அவ்வளோ ஹெல்தி பெனிஃபிட்ல ஒரு அண்ட் பேபிஸோட ஃபுட் அது அவங்களோட ஃபுட் அதுதான் பிரஸ்ட் மில்க் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வி high responsibility to feed our baby. Yes, there are some conditions where and adathila vandha nammala breastfeed illa appdiye sense irukku that they are some exceptions, but it is a mother's responsibility to feed the baby and its baby உரிமைன்னு தான் நான் சொல்லுவேன். பிரஸ்ட் ஃபீட் பண்ண வேண்டிய பண்றது அப்படின்றது ஒரு பேபியோட உரிமை அப்படின்றதான் சொல்லுவேன். அம்மாவுக்கு அது கடமை. ஸோ பிரஸ்ட் ஃபீடை எடுத்துக்கணுன்ற உரிமை இருக்கு. அப்போ அவங்க வந்து எப்படி எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு தேவையான டைம்ல எடுத்துப்பாங்க. ஓகேவா? எல்லாருமே வந்து கேட்பாங்க எப்ப பார்த்தாலும் குழந்தை வந்து பால் குடிச்சிட்டே இருக்கு, இல்ல சரியாவே பால் குடிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ். இத பத்தி நம்ம இன்னும் கிளியரா இந்த செஷன்ல பாக்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம விஷயங்கள் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஒரு ஃபார்முலா மில்க் ஒரு 1 kg ஃபார்முலா மில்க் அந்த பவுடர் செய்யணும்னா lots of hundreds of liters of water vandu adukku thevapadudhu and nariya machinery idu vandu work aagudhu. So oxygen oda enna solradhu oxidations nariya pollutions idellame nariya nadakkum formula milk seirappo. But breast milk appadina it is more eco. Nama endha dappa edhum carry pannittu ponum thevailla, nama mattum kuzhandhai thookittu pona podum, endha nerathilum eppa venalum kondal ஃபீட் பண்ணணும். அது எல்லாத்தையும் மீறி பிரஸ்ட் மில்கோட பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன இல்லை அப்படின்றதான் நான் கேட்பேன். நாங்கள் வந்து இப்போ நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து நாங்கள் நேச்சுரல் பர்த்திங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து வீக்ரேட்டிவ் மெடிசன்ஸ் ஆல்சோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறப்ப பிரஸ்ட் மில்க் அந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் கொடுக்குறப்போ எஃபெக்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து பிரஸ்ட் மில்க் மதர்ஸ் கிட்ட இருந்து டோனார் மதர்ஸ் கிட்ட வாங்கி அந்த அந்த மில்க்ல வந்து மெடிசன்ஸ் மிக்ஸ் பண்ணி நிறைய கேசஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நாங்கள் கண்கு இன்னைக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் பேபிக்கு வந்து ஒரு குழந்தைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கும். நாங்கள் நான் இப்போ நம்ம இதில் ஃபிசியாலஜிக்கலாகவே சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சளி பிடிக்கிற பிரஸ்ட் மில்க் கூட காம்ப் மாறும். ஸோ குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு தேவையான மாதிரி காம்போசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி அந்த பிரஸ்ட் மில்க்கில் வந்து வந்துட்டு சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம அம்மாவோட செல்ஸ் வந்து பேபிக்கு என்ன வேணும் தேவைப்படும் ஒவ்வொரு டைமும் டிடெக்ட் பண்ணி ஒவ்வொரு டைமும் ஃபீட் பண்றப்ப பிரஸ்ட் மில்கோட காம்போசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ ஃபார்முலா ஃபீட் பண்ணுற மதர்ஸ் இருக்காங்க. நானும் என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஃபீட்லாம் பண்ணி பட் வென் என்ன சொல்கிறது நமக்கு பிரஸ்ட் மில்கோட இம்பார்ட்டன்ஸ் நானும் ஒரு டைமில் வந்து லோ மில்க் சப்ளை எனக்கு அப்படின்னு நினச்சி குழந்தைக்கு ஃபார்முலா ஃபீட் கொடுத்ததெல்லாம் இருக்கு. ஆனால் அதே நான் தான் என் குழந்தைக்கு 10 months இருக்கிறப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லாதப்போ கீட்டாக எப்போ பிரஸ்ட் ஃபீட் பண்ண அதே மாதிரி தான் நானும். ஸோ லோ மில்க் சப்ளைன்னு நினச்ச ஒரு காலம் போய் 10 months கூட அவசியமாக பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி என்னோட செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் 2 babies இப்போ வரைக்கும் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 3 years வந்து இஸ் 1.9 years. ஸோ 2 babies இப்போ வரைக்கும் 2 babies ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
people அந்த டவுட்டே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண நான் தான் ஒன்ஸ் நம்மளோட இது என்ன விஷயங்கள் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் லோமல் சப்ளை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு எனக்கு எப்போ புரிய வந்ததோ அப்போ என்ன என்னோட என்ன மூட நம்பிக்கைகள் மித்ஸ் எல்லாமே பிரேக் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ பண்ணிட்டு சோ குட் ஃபார் பேபி அண்ட் ஃபார் யூ. ஸோ மதரோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா மதருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் ஹெல்ப் பண்ணும், அண்ட் நேச்சுரல் கன்செப்ஷனை தள்ளி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெயின் பெனிஃபிட் வந்து அம்மாவுக்கு சில கேன்சர்ஸ் பிரஸ்ட் கேன்சர்ஸ் 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 இந்த மாதிரி கேன்சர்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் பேபிக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்னா அந்த டைம் ஃபீட் பண்ணுறப்ப அம்மாவுக்கு அந்த இம்யூனிட்டி அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அதே மாதிரி அம்மாவுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த டைம் நீங்கள் பேபிக்கு ஃபீட் பேபிக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பேபிக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இந்த மாதிரி ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரஸ்டாக இருக்கு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியாஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ வுட் லைக் டு டேக் அப் த செஷன் வித் மோர் இன்ட்ராக்ஷன் வே. ஸோ இந்த செஷன் உங்களுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களோட டவுட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணால் இட் வுட் பி பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ஆம் ஓப் பெஸ்டின்ஸ் நவ். ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்கள் மைக் அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். So, yes. Good evening, ma'am. Good evening, Nikita. So my question is, you said that if a mother has some disease condition, when she give breast milk for her baby, it will stop the disease for getting affected to the baby. So my question is, for now the COVID situation is going on, so when a mother with a positive case, if she feed her baby, will that baby also get the positive COVID positive condition? There are so many studies going on this, Nikita. So ipo idhula enna appadina like the mother should protect herself, like not herself, she should wear mask so that the droplets is not passing on to the baby. So wearing a mask and sanitizing her hands and her other parts, she can easily breastfeed the baby. She gets baby get immunity against COVID. Okay, so this okay. This has been said by the government and other institute organizations also, like a COVID positive mother can feed her baby. E second thought. Thank you, ma'am. Thank you, Nikita. Guys, any other questions? So until then, I think we can go with our previous Sharatana Maha. Okay. Na ha panninga paakala nenikala. Okay. 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 Good evening, ma'am. It's very happy. Good evening, Divya.
ஓகே மேம், என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, சப்போஸ் வந்து பிரஷ் ஃபீட் பண்ணவே இல்லை, ஒரு குழந்தைக்கு வந்து வாழ்நாளில் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த குழந்தை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஆஸ் வெல் அஸ் மதரும் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க? அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு ஒன் டைம் கூட பண்ணதே கிடையாது, இல்லை ரொம்ப கம்மியான இருக்காங்க அப்படின்னா மதருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், தென் வந்து குழந்தைக்கு வந்து அதனால என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும், மேபி ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வரலாம், அதையும் தாண்டி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு. அந்த எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாரோட அணைச்சு அந்த பால் குடுக்கும் போது அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்டிவிட்டியே வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, சோ அந்த மாதிரி அத பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? சோ இதுல என்னன்னா திவ்யா, நாட் எல்லா குழந்தைங்களுக்கும் இஷ்யூஸ் நம்ம சொல்ல முடியாதுங்க. சில பேபிஸ்க்கு மேபி வரலாம், இப்ப ஃபார்முலா ஃபீட் எடுத்த குழந்தைங்க இல்ல ஃபுல்லா கவுஸ் மில்க் மட்டும் எடுத்த குழந்தைங்க, சில குழந்தைங்க நாங்க பாத்துருக்கோம் லைக் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அலர்ஜிஸ், சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அலர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்கு, அண்ட் கேஸ்ட்ரிக் டிஸார்டர்ஸ், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சரியா ஒர்க் ஆகாம இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து எல்லாருக்கும் நடக்காது, ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது இது எல்லாமே நம்ம மெயினா பார்த்த விஷயங்கள். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது கேஸ்ட்ரைட்டிஸோ வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன அலர்ஜிஸ், ஒரு சின்ன விஷயம் கூட அலர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறது பார்த்துருக்கேன். சைனசைட்டிஸ் வர்றது நம்ம இதனாலதான் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது, பட் மற்ற விஷயங்கள் இப்போ சில பேபிஸ் இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அம்மாவால பிரஸ்ட் ஃபீடே பண்ண முடியல அந்த குழந்தைக்கு, ஸோ அது அப்படியே போயிடுச்சு அப்படின்னு வர்றப்போ மேக் ஷூர் அந்த ஹெல்தியான என்விரான்மெண்ட், ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் கொண்டு வரப்போ மேபி இந்த விஷயங்கள்லாம் வராம தவிர்க்க முடியும். பட் அதுவும் இல்லைன்னா தே ஆர் இம்யூனிட்டி, அவங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஸோ அம்மாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரிதான், இப்ப அம்மா ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்றாங்கன்னா தட் இஸ் ஃபைன், இல்ல ஒரு அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்றாங்க அப்படின்றப்போ ஈவன் ஷீ இஸ் மோர் ப்ரோன் டு திஸ் metabolic disease like diabetes or matha vishayangalo vandu it is there. So next பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கோவிட் பாசிட்டிவ் கேசஸ்ல இருக்க மதர்ஸ்மே வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் வந்தது, அது ஒவ்வொரு கேசஸ்மே டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இன்னுமே வந்து இது கொஞ்சம் டீப்பா போனோம் அப்படின்னா என்ன மாதிரி டிசீஸ் உள்ள ஒரு மதர் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு மேம், மதருக்கு இந்த டிசீஸ் இருந்தா பிரஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு கேசஸ் இருக்கும்ல, அது மாதிரி எதுவும் இருக்கா? உண்மை சொல்ல போனா திவ்யா, ஈவன் HIV மதர்ஸ் கூட பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். So, under certain precautions, it should be made sure that baby is not formula fed. Formula feed கொடுக்காம பிரஸ்ட் மில்க் மட்டுமே, HIV மதர்ஸோட பிரஸ்ட் மில்க் மட்டுமே எடுக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸோட சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஓகேங்களா? HIV மாதிரி பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்றதா இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன்ஸ் 99% வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல வந்து ஒரு சிலது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மாவுக்கு வந்து ஜென்ரலாக காமனாக வரக்கூடியது என்னன்னா மாஸ்டைட்டிஸ் சொல்லிட்டு வரும். ஸோ அது வந்து இப்போ நிப்பிள் மேலேயே இருக்கு, இல்லை நிப்பிள் கிட்ட இருக்கு, அந்த டைம்ல வந்து பேபி லாச் பண்றப்போ அவங்களுக்கு பெயின் இருக்குன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல தான் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பெயின், இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன் பட் பிகாஸ் ஆஃப் பெயின், அந்த ஊண்டு அங்கேயே இருக்கு அப்படின்றதுல தான். பட் மோஸ்ட் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் இன் ஈவன் இன் இன்ஃபெக்ஷியஸ் கேசஸ் மதர் கேன் பிரஸ் ஃபீட் த பேபி. ஓகே மேம், இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா அம்மாவுக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா கூட இல்லப்பா பிரஸ்ட் ஃபீட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, ஏன்னா குழந்தைக்கும் வந்து சிவியரா ஃபீவர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் தட் அ டாபு ஆர் இஸ் இட் ரியலி ஃபேக்டா மேம்? இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டாபு தாங்க, ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஃபீவர் வருது, இது எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் பேபிஸ்க்கு அந்த ஆன்டிபாடிஸ் போயிடும், பேபிக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வருதோ இருக்கோ
இல்லையோ பேபிக்கு வந்து அந்த ஆன்டிபாடிஸ் பேபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் ஈவன் அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பேபிக்கு வந்து அந்த ஆன்டிபாடிஸ் உள்ளே இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் வராது பேபிஸ்க்கு. ஸோ அந்த ஃபீவர் வந்து பேபிக்கு வராது. ஸோ இதுதான் நம்ம பாடியில நடக்கக்கூடிய மெக்கானிசம். இதே இது வந்து இப்ப பேபி பேபிக்கு கோல்டு இருக்குல்ல, பேபிக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா, அதே இது அம்மா ஃபீட் பண்றப்போ அம்மா நிப்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரிசெப்டர்ஸ் வந்து பேபியோட சலைவா சிக்னல்ஸ் எடுத்து அதை கொண்டு போய் அம்மா பிரெயினுக்கு கொடுக்கும். ஸோ பேபிக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ அதுக்கான ஆன்டிபாடிஸ் தயார் பண்ணணும். அப்போ ஆன்டிபாடிஸ் தரது பேபியோட உடம்புலயும் தயாராகும், அம்மாவோட உடம்புலயும் தயாராகும். ஸோ அம்மாவுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வராம இருக்கும். ஓகே, சோ எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே பெனிஃபிஷியலான ஒண்ணு. ஓகே, thank you so much. ஓகே திவ்யா, thank you so much. சாட் பாக்ஸ்ல ஒரு ரெண்டு क्वेश्चन வந்திருக்கு. எஸ் மேம், இப்போ தோ மூணு क्वेश्चंस வந்திருக்கு. எஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் தீபிகா கேட்டிருக்காங்க, ஐ ஹேவ் ஹட் ப்ரோலாங்ட் ப்ரோசீடிங் அப் டு 6 டு 7 இயர்ஸ் கேன் மேக் கிட்ஸ் வெரி அரகன்ட் அண்ட் வெரி டிமாண்டிங். அத பத்தி நீங்க சொல்லுங்க. அண்ட் வாட் இஸ் தி ஐடியல் டைம் till a baby can be breastfed? Okay, so Deepika, actually enna na breastfeeding abindrathu vandu most comfortable thing and most pampering thing for a baby. Ipo namakku vandu epdina nama romba kashtama romba stressful ah irukrappa namakku enna aagum, namakku vandu yada oruthangala poi nama hug panikittom, nama ammava hug panikittom, illa na husband hug panikittom, illa oru nama close friend hug pannona, we feel comfortable. அதே பேபிஸ்க்கும், பேபிஸ் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்றப்போ தே ஃபீல் செக்யூர்ட். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்றது வந்து இட் இஸ் லைக், இப்ப பிரெஸ்ட் ஃபீட்ல இருந்து வீன் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க மிஸ் பண்ற மாதிரி ஒரு, ஓகேங்களா. எனக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ், இந்த ரொம்ப ஒரு நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், சின்ன வயசுல ஒரு டாய் நம்ம குடிச்சுட்டு இருக்கோம், அந்த டாய் உடஞ்சு போச்சுன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நைட் ஃபுல்லா உட்காந்து அழுவோம் இல்லையா. சோ அதை விடவுமே அது இது வந்து பழமடங்கு குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு. சோ 6 to 7 years இருக்கிறப்ப நம்ம வந்து 6-7 வயசு ஆயிடுச்சு, நீ இதுக்கு மேல பால் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகிட்ட நம்ம சொல்றீங்கன்னா நம்ம சொல்ற விதம் ஃபர்ஸ்ட் திங், நீ இனிமே இதெல்லாம் குடிக்காதடா, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வரும், அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து பறிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. சோ ஜென்டில் வீனிங் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கு ஜென்டில் வீனிங்க்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஏத்த ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ நான் ஜென்ரலா என்ன என்ன இது பண்ணுவேன்னா, லைக் கீப் டெல்லிங் யுவர் பேபி, குழந்தைகிட்ட பொறுமையா ஒரு 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 லோ வாய்ஸ்ல வந்து நீங்க அவங்க கிட்ட பொறுமையா சொல்லணும், கண்ணா நீங்க வந்து இந்த மாதிரி வளர்ந்துட்டீங்க, இல்லைன்னா வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, 6 to 7 years பேபிஸ் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் பிரஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டாங்க. அதாவது லைக் ஹாஃப் அன் அவர் பிரஸ்ட் ஃபீட், இல்லைன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை பிரஸ்ட் ஃபீட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. தே பிரஸ்ட் ஃபீட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் ஒரு 1 or 2 minutes ஜஸ்ட் டு கெட் பேம்பர்ட், தான் வந்து செக்யூர்டா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தே வில் டூ தட். ஓகேங்களா, ஸோ அதுவுமே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு வரப்போ ஸ்லோலி டாக் டு தம், ஒவ்வொரு விஷயமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல இருந்து இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 2 times மட்டும் நம்ம ஃபீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏதாவது வேலை இருக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணா அம்மாக்கு வந்து இந்த டைம்ல வேலை இருக்கு, ஸோ நம்ம நைட்டு தூங்க போறப்ப ஃபீட் பண்ணிட்டு குடிச்ச தூங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை டெய்லி நைட் மட்டும் நம்ம பால் குடிச்சிட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை durations, frequencies வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம், and make sure you are informing them every time. ஒவ்வொரு டைம் சொன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு புரியாது, ஒவ்வொரு டைமும் நீங்க அவங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கணும், அட்லீஸ்ட் 10 times 20 times 2 weeks 3 weeks. ஆனா நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் வந்து அவங்க கேட்பாங்க. பட் உங்களோட வாய்ஸ்ல வந்து எந்த ஒரு மாடுலேஷன் எதுவுமே இருக்க கூடாது, ரொம்ப சட்டிலான ஒரு வாய்ஸ்ல அப்படியே சொல்லிட்டே இருக்கணும்.
கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கும். சோ சோ தட் த பேபி வில் லிசன் டு யூ. ஓகேங்களா? சோ ஃபேஸ் த ஜென்டில் வீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜே இருக்கு, யூ கேன் ஃபாலோ தட். யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் டிப்ஸ் ஃப்ரம் தேர். ஓகேங்களா? So what ideal time till baby can be breastfeed? நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months பேக் கூட நான் பார்த்தேன், 12 இயர்ஸ் கிட்டுக்கு கூட வந்து ஒரு மதர் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸ்டில் ஷீ இஸ் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ இட் இஸ் அப் டு யூ அண்ட் யுவர் பேபி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஐடியல் டைம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின், so what is the minimum period we need to breastfeed? அதுதான் மினிமம் பீரியட் அப்படின்றது கிடையாது, இட் இஸ் அப் டு மதர்ஸ் டிசிஷன் அண்ட் பேபிஸ் டிசிஷன் தான். சோ மினிமம் பீரியட் சுபாஷினி கேட்டிருக்காங்க. சோ மினிமம் பீரியட் ஜெனரலா வந்து ஒரு பீரியட் அப்படின்றது கிடையாது. இப்போ சாதாரணமா ஒரு குட்டி பேபிஸ்க்கு வந்து நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு மினிமம் பீரியட் கிடையாது. ஜென்ரலா வந்து பேபியா எப்போ வந்து பிரஸ்ட விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். ஏன்னா பேபிஸ்க்கு தெரியும் எவ்வளவு குடிக்கணும், நமக்கு இதுதான் வயிறு நிறைஞ்சிருச்சா நிறைய, எல்லாமே வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் த மதர் ஹூ டிசைட்ஸ் ஆன் தட். ஓகேங்களா? அன்லஸ் அண்டில் இஃப் யூ ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்பயும் குழந்தைகிட்ட பேசிட்டு நீங்கள் வந்து அனலாஜ் பண்ணி விடலாம். பட் தேர் இஸ் நோ மினிமம் பீரியட் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங். அண்ட் ஓகே, இதுல வந்து நிறைய விஷயம் சொல்ல வரேன். மோஸ்ட்லி வந்து நல்ல லாட்ச் பண்ணிக்க கூடிய குழந்தைகள் வந்து ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இஃப் த பேபி ஸ்கிங் ஒரு சைடே வந்து ஒரு 40 மினிட்ஸ் 1 hour அப்படி கண்டினியூஸா பேபி வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்றாங்கன்னா எய்தர் அவங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கணும், இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாச்சிங்ல இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ லோ மில்க் சப்ளை இருக்கிற மாதிரி குழந்தை ஃபீல் பண்ணுச்சுன்னா கண்டினியூஸ் அவங்க ஃபீட் பண்ண. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல யூ கேன் கெட் அ லாக்டேஷன் கவுன்சிலர் ஹெல்ப். ஓகேங்களா? அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஐ கேன் ஐ திங்க் வி கேன் கோ வித் நெக்ஸ்ட். யா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன க்வெஸ்சன்னா, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா சொன்னீங்க. ஐ ஹாவ் ஹர்ட் ஆஃப் அ மாம் ஹூ ஹேஸ் பிரஸ்ட் ஃபீட் ஹர் 10 babies அண்ட் யட் ஷி டை ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். ஸோ ஹவு டு யூ சி திஸ் மேம்? ஓகே, ஸோ இதில் வந்து என்னன்னா ஹவு இஸ் ஹர் லைஃப் ஸ்டைல் பிளேஸ். ஸோ இது வந்து தவிர்க்கும், பிரஸ்ட் பண்ணுறது வந்து பிரஸ்ட் கேன்சர்ஸை மேக்ஸிமம் தவிர்க்கும் அப்படின்றத சொல்லும், அதோட சான்சஸ் வந்து தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறோம். பட் கண்டிப்பாக வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க வந்து நிறைய என்ன சொல்ல, அவங்க பாடியில் வந்து ஆன்டி, அவங்களோட டயட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லாத ஒரு டயட்டாக இருக்கலாம். ஸோ அவங்களோட என்வரன்மெண்ட் பொல்யூட்டடாக இருக்கலாம். ஸோ கேன்சர் இன்டியூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பாடியில் இருக்கலாம், இல்லை அவங்களோட என்விரான்மெண்ட்ல இருந்து இருக்கலாம். ஸோ இதன் கூட அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் கேன்சர் வராமல் தவிர்க்கும். அது மீறி வர மேபி ஷீ இஸ் நாட் ஹெல்தி இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்ஸும் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் இல்லாத ஒரு மாதிரா இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. My own sister, there is allergy around nipples sometimes. It may bleed. So it makes her uncomfortable during feeding. How can her overcome this problem? So இதே நான் எக்ஸ்டெக்ட் பண்ணி இன்னொன்று என்ன கேட்குறேன்னா மேம், இப்போ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ அந்த நிப்பிள்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும் பிஃபோர் பிரஸ்ட் ஃபீடிங்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஸோ அதுவும் சேர்த்து சொன்னீங்கன்னா. ஸோ இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம்னா இந்த டைமில் வந்து மேபி நம்ம லைட்டாக அதாவது சும்மா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறது இட் இஸ் ஓகேங்க. ஸோ ஆனால் ஒவ்வொரு டைமும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்பையும் நிப்பிள்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுன்றது கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்றீங்க இல்ல சோப்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஆயில் கண்டென்ட் வந்து இதாயிடுச்சுன்னா உங்க ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து சோர் நிப்பிள்ஸ் வந்து கொண்டு வந்துடும். சோர் நிப்பிள்ஸ் ஆகும், நமக்கு வந்து இரிட்டபிலிட்டி வரும்,
some redness idellame adutathu so some basic sore nipple irritability idellame irukum seringla so adanalu maximum vandu soap யூஸ் பண்ணாதீங்க அண்ட் ஓவர் டைமும் க்ளீன் பண்ணிட்டு பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. சோ இவங்களுக்கு வந்துட்டு அலர்ஜி சம்டைம்ஸ் இருக்கா? சோ அது ப்ளீட் ஆகும் ஆரம்பிக்கும். சோ இது அலர்ஜி தானா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சோர் நிப்பிள் நீங்க அலர்ஜின்னு சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிளீட் ஆகுது அப்படின்னு வர்றப்போ சோர் நிப்பிள் இப்ப பேபி வந்து சரியா லாட்ச் பண்ணாம இருக்கு பேபிக்கு டங் டைம் மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம் சரிங்களா. சோ இந்த ரெண்டு இஷ்யூஸ்லயும் வந்துட்டு பேபி வந்து சரியா லாட்ச் பண்ணாது. சோ லாட்ச் பண்றப்ப ஃபர்ஸ்ட் சோர் நிப்பிள் வரும், அதுக்கப்புறம் வந்து அது ப்ளீடிங் கிராக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எந்த ஏரியான்னு பார்த்துட்டு லாக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு. ஸோ அதில் வந்து லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் சேர்ந்து அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து யூல் கெட் த லாக்டேஷன் கவுன்சிலர். ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற லாக்டேஷன் கவுன்சிலர் நீங்கள் மீட் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஷீல் கரெக்ட் த லாட்ச், ஹவு டு லாட்ச் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இல்ல வேற ஏதாவது பேபிக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க ஓகேங்களா. சோ யூ ஹேவ் டு கெட் அ கவுன்சிலிங் வித் அ லாக்டேஷன் கவுன்சிலர். ஓகே ஓகே. சோ சுபாஷ்னி ஹஸ் புட் another question. சோ பேபிஸ் தி பேபிஸ் பிகம் lactose intolerant. Mm. So I have heard in such cases that they prefer soy milk for babies. So appo vandu babies ku endha mari an impact irukum appadina so and the babies ku vandu avanga solra maari soya milk or almond milk porathu it is better. Maybe konja naalaiku vandu vittu and again try to feed the baby. So konja naal kalichu some babies vandu sila days vandu lactose intolerant oda irupanga and valarrappo they can able to come out of it. So adanal konja naal kalichu thirupi feed panni paakalam. So yes, indha maadhiri conditions irukrappo dhaan namakku babies ku nammala feed panna mudiyadha maadhiri oru condition varudhu. But aduvume vandu enna na appoppo nama feed panni paathu whether the condition is persisting or not abindradha nama paathittu panikalam. Okay okay ma'am. Okay nga. So next one on the path that you know, if baby gets teeth, how to handle the situation? Teething time ling la. Mama. So teething time la vandha kandipa babies and the 5 to 7 months la vandha kandipa kadipaanga. So en pananum appadina idha vandha velaiyattu thanamavum pannuvaanga babies. இப்ப கடிக்கிறப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்படின்னு சத்தம் போடுவோம். சத்தம் போட்டா அவங்களுக்கு வந்து அது ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிரும், பயங்கர குஷி ஆயிருவாங்க. சில குழந்தைங்க அப்படியே சிரிச்சுட்டே கடிக்குங்க. சோ அப்ப வந்து நமக்கு வழியில நம்ம கத்துவோம், அது அவங்களுக்கு பயங்கர விளையாட்டா இருக்கும், அது திருப்பி கண்டிப்பா பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஒன்ஸ் அவங்க டீதிங் டைம்ல வந்து பைட் பண்றாங்க அப்படின்னா நீங்க சத்தம் போடக்கூடாது. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நமக்கு வந்து சத்தோட வரும், பட் ஒன்ஸ் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சத்தம் போடாதீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ்ல நோ சொல்லுங்க, கண்டிப்பா குழந்தைக்கு புரியும். ரொம்ப குட்டி பேபி, அதுக்கு என்ன புரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க, அதுக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ்ல நோ சொல்லி, நோ இதை பண்ணாத அப்படின்றத தெளிவா கிளியரா நீங்க சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அதிகமா திருப்பி திருப்பி என்ன சொல்லி கடிக்கிறாங்க அப்படின்னு வரப்போ உங்களோட சுண்டு விரல் யூஸ் பண்ணி அவங்களோட ரெண்டு ஜா இந்த ஆங்கிள் ஆஃப் மவுத் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு லிப்ஸும் என்ற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து கைவிட்டு உள்ள கைவிட்டீங்கன்னா ரெண்டு ஜாவும் வந்து ஓப்பன் பண்ணி விட முடியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உள்ள இருக்க வேக்கம் வந்து போயிடும், அதை வந்து நீங்க லாட்ச் ரிலீஸ் பண்ணிட முடியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்க கடிக்கிறப்பையும் ஓப்பன் பண்ணி லாட்ச் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ லெட் தம் லேர்ன் திஸ் ஷுட் நாட் பி டன் ஓகேங்களா. ஸோ குழந்தை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு அன்லாட்ச் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ அன்லாட்ச் பண்ணி விட்டுட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா பேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யறத நிப்பாட்டிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி குறையும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிடுவாங்க.
ஓகேங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா கடிச்சிட்டு இருக்கிறப்போ நம்மளால லாட்ச் ரிமூவ் பண்ண முடியலன்னா யூ கேன் மேக் ஷூர் பேபியை வந்து நீங்க உங்களை நோக்கி புஷ் பண்ணுங்க, உங்களை நோக்கி இழுத்துக்கோங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, பிரஸ்ட் வந்து பிரஸ்டையும் வந்து வாய்க்குள்ள கொஞ்சம் உள்ள இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்ப இன்சர்ட் பண்றப்ப அவங்க வந்து ஓபன் பண்ணிதான் ஆகணும், அவங்க பிரஸ்ட ஹோல்ட் பண்ண முடியாது. கடிக்கிறத விட்டுட்டு வாய ஆன் ஓபன் பண்ணி பிரஸ்ட வந்து ஃபுல்லா இருக்கிறாங்க. ஸோ அது வந்து டீப் லாட்ச்க்கு சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். திஸ் வோன்ட் ஹெல்ப் இன் ஆல் தி கேசஸ், பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் கோ வித் தட். பட் நான் சொல்றது அன்லாட்ச் பண்ணி விட்டுட்டே இருக்கிறப்ப தே வில் ஸ்லோலி ஸ்டாப் இட். ஓகே மேம். மேம் நீங்க இந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட் யூடியூப் சேனல் சொன்னீங்களா, அது அகைன் ஒரு தடவை ரிபீட் பண்ணிட்டீங்க அப்படினா அவங்க நோட் பண்ணிப்பாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, லாக் தமிழ், LACT தமிழ், லாக் தமிழ் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் குவெஸ்டன் கதை கிடைக்குங்க. யா, நான் யூடியூப் சேனல் லிங்க் அங்கே கீழே ஷேர் பண்ணியிருக்கோம் சேட் பாக்ஸில், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், மதர் வந்துட்டு பிரஸ்ட் பாப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ லாங் வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸோ அதனால வேற ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்றப்போ சம்டைம்ஸ் இப்போ பழகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த சோர் நிப்பிள்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பட் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதெல்லாமே ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பிரஸ்ட் மில்க் நீங்க வந்து எடுத்து ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிரஸ்ட் மில்க் வந்து லைக் என்ன சொல்றது, இப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறீங்கன்னா 6 to 8 hours மேக்ஸிமம் வச்சிருக்கலாம். ஓகேங்களா. இதே பிரஸ்ட் மில்க் வந்து நீங்க வந்து என்ன டைம் நீங்க பம்ப் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கீங்களோ அந்த டைம் வந்து டைம் அண்ட் டேட் வந்து அதுல மென்ஷன் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா நம்ம பாடி நம்மக்கடியின் ரித்தம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப காலையில ஆனா நம்ம ஃப்ரெஷ் ஆகணும், காலையில மொழிப்பு வரும், அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் எல்லாம் பண்ணுவோம். நைட் அந்த 6 o'clock ஆகுறப்போ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆகும், நமக்கு தூக்கம் வரும். ஸோ இந்த டைம்ல வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைம் இப்போ நைட் டைம் எடுக்கிற பிரஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சிருந்தது நைட் டைமே கொடுக்குறப்ப பேபிக்கும் அந்த சர்க்காடியன் ரிதம் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நைட் எடுத்து வச்சிருந்த மில்க்கை வந்து காலையில கொடுக்குறப்ப அவங்களோட சர்க்காடியன் ரிதம் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்தந்த டைமுக்குள்ளதை அந்தந்த டைமுக்கு கொடுங்க. இப்போ காலையில எடுத்த மில்க்னா காலையில கொடுங்க, ஆஃப்டர்நூன்னா ஆஃப்டர்நூன் மில்க். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப பேபியோட சர்க்காடியன் ரிதம் வந்து பாதி கொண்டு போக முடியும். ஓகே ஓகே சரிங்க. ஸோ மது raised a question, right? Hello ma'am, is breastfeeding possible with the kids affected with cleft palate and tongue tie? Yes Madhu, it is completely possible. ஸோ பொசிஷன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். கிளெஃப்ட் பேலட் இருக்கிற குழந்தைங்க அந்த எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து பேபிஸ் வந்து இரெக்டா வச்சு, அதாவது உட்கார வச்சு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ தேட் ஆல்சோ ஐ திங்க் யூ கேன் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் அ லாக்டேஷன் கவுன்சிலர். அவங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பொசிஷன் எல்லாம் நம்ம பார்த்து தான் அதுல வந்து பேபிஸ்க்கு கொடுக்க முடியும். அண்ட் பேபியோட கண்டிஷன்ஸ், ஸோ கிளெஃப்ட் பேலட் மட்டும் இருக்கா இல்ல கிளெஃப்ட் லிப் மட்டும் இருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு த லாக்டேஷன் கவுன்சிலர் ஆர் கன்சல்டன்ட் வில் ஹெல்ப் யூ இன் ஃபீடிங். அண்ட் டங் டை, எஸ் இன் டங் டை ஆல்சோ யூ கேன் பிரஸ் ஃபீட். என்னோட பேபிக்கும் டங் டை இருந்தது. ஸோ ஜென்ரலாக டங் டை இருக்கிறதுக்கு வந்து யூ கேன் கோ ஃபார் ரிசெக்ஷன். வென் யூ கன்ஃபார்ம் வித் டங் டை யூ கேன் கோ ஃபார் ரிசெக்ஷன், பட் நாட் ஆல் த பேபிஸ் நீட்ஸ் அ டங் டை ரிசெக்ஷன். சில பேபிஸ்க்கு வந்து டங் ஃபங்க்ஷனலாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம லாச்சிங் கரெக்ஷன் பண்ணினாலே போதும். பட் சில குழந்தைங்களுக்கு வந்து டங் டை இருக்கிறதுனால லாச்சிங் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அப்போ வந்து டங் டை ரிசெக்ஷன் பண்றது வந்து இட் இஸ் பெட்டர். ஸோ ஆல் திங்ஸ் யூ ஹாவ் டு கன்சல்ட் வித் லாக்டேஷன் கவுன்சிலர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஹவ் டு நோ த பேபி இஸ் கெட்டிங் எனஃப் பிஎம் அண்ட் ஆல்சோ வாட் ஆர் த நேச்சுரல் வே ஆஃப் இன்க்ரீசிங் த சப்ளை?
பிஎம்னா என்னன்னு சொல்லிட்டு சோ பிஎம்னா என்னன்னா breast milk தான் ஸோ அவங்களுக்கு இனஃப் பிரஸ்ட் மில்க் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா பேபி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் காப்பாங்க அதாவது அவங்க குடிச்சு முடிச்ச மேக்ஸிமம் ரொம்ப குழந்தையா இருந்தாங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் எடுத்துகிட்டே தூங்கிடுவாங்க தூங்கி அவங்களே வாய ஆன்னு விட்டுருவாங்க ஸோ அது வரைக்குமே பிரஸ்ட்ல வச்சிட்ருங்க அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் பட் அதே மாதிரி இப்போ நல்ல கொஞ்சம் சுட்டியா இருக்க குழந்தைங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்க சொல்ல முடியாது வளர வளர தூக்கம்லாம் இருக்காது பட் ஃபுல்லா ஃபீட் எடுத்துட்டாங்கன்னா தேல் பி தேல் ஷோ ஆல் த சாட்டிஸ்ஃபைடு சைன்ஸ் இப்போ வந்து குழந்தை சின்ன குழந்தைன்னா கையெல்லாம் நல்லா விரிஞ்சிருக்கும் நல்லா பிரஸ்ட் ஃபீட் ஃபுல்லா எடுத்துட்டோம் அப்படின்னு இருக்க குழந்தைங்க வந்து கையெல்லாம் விரிஞ்சிருக்கும் இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது நல்லா பீஃபுல்லா இருக்கும் அவங்க ஃபேஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சாட்டிஸ்ஃபைடா நான் குடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்ப யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் மோஸ்ட்லி வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு அவங்களே அன்லாச் பண்ணிப்பாங்க ஸோ அது வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது இட் இஸ் ரெக்கமெண்டட் அண்ட் அவங்களே தான் கேட்டிருந்தாங்க வாட் இஸ் த நேச்சுரல் வேஸ் ஆஃப் இன்க்ரீசிங் த சப்ளை யா ஸோ பிரஸ்ட் மில்க் வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஊத்து மாதிரி தான் தண்ணி எடுத்தா அதுல அந்த அளவுக்கு எடுத்த அளவுக்கு திருப்பி வந்து தண்ணி உள்ள நிரம்பும் இல்லையா சோ அது மாதிரிதான் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் பிரஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் நினைச்சுக்கிறோம் சோ அங்க வந்து பிரஸ்ட் மில்க் வந்து கலெக்ட் ஆகி அங்க ஸ்டோர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பேபி சக் உடனே நான் அதெல்லாம் தீந்து போயிடுது அப்படின்னு நினைக்கிறோம் பிரஸ்ட் வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் கிடையாது பிரஸ்ட்ல வந்து சில டக்ஸ் இருக்கு அப்புறம் அந்த டக்ஸ்ல டியூல்ஸ் இருக்கு ஸோ ஆல்வியோலைன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ அந்த ஆல்வியோலை என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பேபி கிட்ட இருந்து சாரி மதரோட பிளட்டை வந்து மில்க் கன்வெர்ட் பண்ணி அந்த டக்ட் வழியா மில்க் அனுப்பும் டக்ட்ல மில்க் வந்ததுக்கு அப்புறம் அது டக்டியூல்ஸ் வழியா டக்ட்ல இருக்கும் கொஞ்சம் இருக்கும் அது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மைனூட் டியூபியூல்ஸ் ஸோ அங்க வந்து பேபி சக் பண்றப்ப டியூபியூல்ஸ் வழியா மில்க் வந்துட்டே இருக்கும் இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் ஸோ இப்ப என்கேஜ்மெண்ட் டைம்ல இப்போ பால் கட்டுக்கு அப்படின்னா என்னன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ இந்த டக்ஸ் வந்து டக்ஸ் கொஞ்சம் ஃபில் ஆகி அதை சுத்தி இருக்கிற செல்ஸ் எல்லாத்துக்கும் அந்த டக்ஸ் வந்து இதாயிடக்கூடாதுன்றதுக்காக சுத்தி இருக்கிற மற்ற செல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ளூயிட்ஸ வந்து உள்ள அனுப்பிவிடும் யூ ஃபீல் தட் என்கேஜ்மெண்ட் அங்க ஃப்ளூயிட்ஸ் அக்யூமினேட் ஆயிருக்க தவிர மில்க் வந்து அக்யூமினேட் ஆகுறது இல்லை ஓகேங்களா ஸோ பிரஸ்ட் மில்க் வந்து இட் இஸ் செக்ரி டைரக்ட்லி ஃப்ரம் தி பிளட் ஸோ ஒரு தடவை உங்க பேபி வந்து 100 ml குடிக்கிறாங்கன்னா அடுத்த தடவை 100 ml செக்ரீட் பண்ணணும் அப்படின்றது பிரெயின்க்கு இட் இஸ் நாட் உங்க பிரஸ்ட் வந்து சின்னதோ பெருசோ ஹெவியோ ஹெவி இல்லையோ அதெல்லாம் விஷயம் கிடையாது உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து இவ்வளோ செக்ரீட் ஆகும் போயிடும் அந்த டைமுக்கு நீங்க பேபி பிரஸ்ட் ஃபீட் பண்றப்ப 100 ml உங்க பேபிக்கு வரும் ஸோ இப்போ பிரஸ்ட் மில்க் கம்மியா இருக்கு அப்படின்றப்போ உங்க நீங்களே வந்து உங்க பேபி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா ஃபீட் பண்றது மூலமாவோ இல்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கிறதுனாலயும் உங்களுக்கு வந்து பிரஸ்ட் மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் மேக் ஷுர் யூ ஆர் வெல் ஹைட்ரேட்டட் நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ளை ஆகும் அண்ட் இன்னொரு ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா பேபி வந்து ஸ்கின் டு ஸ்கின் கேர் அதாவது கேங்க்ரூ மதர் கேர்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணுறப்போ பேபியோட ஸ்கின்னோட நம்மளோட ஸ்கின் சேர்றப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியில் ஆக்சிடோசின்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும் இது வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் வித்தின் 2 or 3 days உங்களுக்கு மில்க் சப்ளை வந்து திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிடும் சரிங்களா ஸோ யூ கேன் டூ தட் ஓகே மேம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு ஷியாமா எஸ் கேட்டிருக்காங்க ஹவு டு ப்ரிவென்ட் த காலிக் வைல் பிரஸ்ட் ஃபீடிங் ஸோ காலிக் பிரஸ்ட் ஃபீடிங் பேபிஸ்க்கு ஜாஸ்தி காலிக் வராது அப்படி வருது அப்படின்னா மேக் ஷுர் ஓவர் டைமும் நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களோட முதுகுனா மேலே இருக்கிற ஷோல்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து தட்டி விடும் அதுக்கு கீழெல்லாம் தட்டி விடுக்கும் சும்மா ஃபுல் முதுகையும் தட்டினீங்கன்னா அவங்களோட ஸ்டொமக் தட்டினா குடிச்சதெல்லாம் வெளியில தான் வரும் பட் அந்த ஷோல்டர்ஸ்க்கு பிட்வீன்ல இருக்கிற ஸ்பேஸ் அந்த இடத்துல லேசா அப்படி தட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பர்ப் பண்ண விடணும் ஏப்பம் விட வைக்கணும் இப்போ குழந்தைங்க ஏப்பம் விட்டதுக்கு அப்புறம் படுக்க வச்சீங்கன்னா இட் உட் பி பெட்டர்
அண்ட் ஈவன் பர்ப் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் டம்மி டைம் குழந்தைங்களை வந்து குப்புறப்படுக்க வச்சு அதுவும் வந்து அவங்க உள்ள இருக்கிற கேஸ் ஏதாவது ஏர் ஏதாவது முழுங்கியிருந்தாங்கன்னா அது வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாலே போதும். Okay, so Nikita Vijayan has asked that what is the ideal posture to hold a baby while breastfeeding? So Nikita, it depends on the mother and baby. There are so many postures. இப்போ நான் வந்து ஜெனரலா ரெக்கமெண்ட் பண்றது பேபிஸ்க்கு வந்து கிரேடில் போஸ்ட் நம்ம அதாவது ஒரு கையில இப்படி பிடிச்சிட்டு நியூ பார்ன் பேபிஸ்க்கு அப்படியே நம்ம ஃபீட் பண்றது வந்து ஒவ்வொரு பேபிஸ்க்கும் இட் டிஃபர்ஸ். சில பேபிஸ் வந்து கிராஸ்க்ரைடர்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க, சில பேபிஸ்க்கு வந்து ஃபுட்பால் ஹோல்டு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேபிஸ்க்கு வந்து என்ன சொல்றது படுத்துட்டு சைட் லைன்ல படுத்துட்டு ஃபீட் பண்றது வந்து பேபிஸ்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு செக் விச் பொசிஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யுவர் பேபி. Okay, it depends on the mother. Oh, அது வந்து actually trial and error method ல தான் கண்டுபிடிக்க முடியும். So next is Divya Babu கேட்டிருக்காங்க, is the same method is followed to feed the disabled child and do they feel any difficulty during breastfeeding? So disabled child, special children நீங்க mention பண்ணீங்க நினைக்கிறேன். So special children அவங்களோட milestones இதெல்லாம்மே பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆனால் அவங்களுக்கும் நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்றது வந்து இட் இஸ் வெரி குட். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து என்ன பொசிஷன் கரெக்டாக இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் அப்ரைட்டாக வச்சு கொடுக்கறது பெட்டராக இருக்குமா, ஸோ இது வந்து யூ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் ஃபிசிஷியன். ஓகேங்களா, நீங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் யூ ஹாவ் டு கோ வித் த பொசிஷன்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் அஸ் அ மதர் ஒரு அதற்கே வந்து தெரியும் என்னோட பேபிக்கு இதுதான் கரெக்டா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, அதுக்கு மேலேயும் டவுட்டா இருக்குன்னு யூ கேன் ஆஸ்க் யுவர் பீடியாட்ரிஷியன். ஸோ உள்ள டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ நான் என்ன மாதிரி பொசிஷன்ஸ் இது பண்ணலாம், லைங் ஏன்னா மோஸ்ட்லி பேபிஸ்க்கு வந்து நம்ம லைங் பொசிஷன் கிட்டத்தட்ட லைங் பொசிஷன் தான் எப்பவுமே நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த குழந்தைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 45 degrees அப்புறம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி தான் ஃபீட் பண்ணுமா இல்ல கம்ப்ளீட்டா ரெயினி ஃபீட் பண்ணுமா இந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு நம்ம பண்றது இட் இஸ் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஐ அம் ஃபீடிங் மை 1 மந்த் ஓல்ட் பேபி வித் நிப்பிள் ஷீல்ட் டியூ டு இன்வெர்ட்டட் நிப்பிள், வில் திஸ் கிரியேட் எனி இஷ்யூ இன் தி ஃபியூச்சர்? நிப்பிள் ஷீல்டு பண்ணுறப்போ கண்டிப்பாக லோ மில்க் சப்ளை வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு, அண்ட் பேபிக்கு வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிப்பிள் ஷீல்டுல இருக்கிற நிப்பிள் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், இதே இது நம்ம அம்மாவோட நிப்பிள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். பட் வித் இது ஒரு லாக்டேஷன் கவுன்சிலர் மீட் பண்ணி அவங்கள வந்து பேபியை எப்படி கரெக்டா இன்வெர்டட் நிப்பிள் இருக்கிறப்ப எப்படி கரெக்டா நம்ம லாச் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க லாச் பண்ண பண்ண ஈவன் இன்வெர்டட் நிப்பிள் கூட சம்டைம்ஸ் வந்து கரெக்டான மதர்ஸ் நாங்க பார்த்துருக்கோம் இன்வெர்டட் நிப்பிள்க்கும், பட் ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அது கரெக்ட் ஆகுறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ யூ கண்டிப்பாக இன்வெர்டட் நிப்பிள் இருக்கிற மதர்ஸ் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். அண்ட் இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னா, வி ஆர் பிரஸ்ட் ஃபீடிங் ஆர் பேபிஸ் நாட் நிப்பிள் ஃபீடிங் ஆர் பேபிஸ். ஓகே, நிப்பிள் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்கன் டு கிவ் த ஒரு டேப் மாதிரி தான், பட் பேபி வந்து எங்கேருந்து சப்ளை எடுக்கும்னா அந்த ஏரியோல ஃபுல்லாக கவர் பண்ணி அங்கேருந்து ஏரியோல இருந்த அந்த get correct latch. Nipple shield kandipa romba naalik use pannadinga, baby ku vandu kandipa it will affect baby oda and the suction capacity
இது எல்லாமே கண்டிப்பா லோ மில்க் சப்ளை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ட்ரை டு அவாய்ட் த நிப்பிள் ஷீல்ட் ஓகேங்களா. ஸோ காயத்ரி விஜயகுமார் உங்க குட் ஈவினிங் மேம், தி செஷன் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஐ ஹாவ் அ டவுட்டட் இன் த மார்க்கெட் தெர் ஆர் சூதர்ஸ் அண்ட் டீதர்ஸ் இஸ் இட் காஸ் எனி ப்ராப்ளம் டு த பேபி? சூதர்ஸ் அண்ட் டீதர்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன என்னோட ரெண்டு பேபிஸும் இருக்காங்கல்ல, ஆனா ஒரு நாள் கூட அதை வாயில வச்சு நான் பார்த்ததே கிடையாது ஓகேங்களா. அண்ட் அதுல வந்து இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து கீழே போட்டு எடுத்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அதுல இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஒண்ணுதான். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் தி கிட்ஸ் வந்து சூதர்ஸோ இல்லை டீதர்ஸும் வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நீங்க ஒரு சாவி வச்சுக்கிட்டீங்க அந்த சாவி எடுத்துப்பாங்க, இல்லை உங்களோட வரல கிடைப்பாங்க, இல்லை அவங்களோட வரல கிடைச்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் பேபிஸ் ஆல்வேஸ் லைக் ஓகேங்களா. மற்றபடி பாத்தீங்கன்னா பாசிஃபயர்ஸ் நம்ம வாயில அந்த நிப்பிள் மாதிரி ஒண்ணு நம்ம வாயில இருக்கோம் இல்லையா, ஸோ பாசிஃபயர்ஸ் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து பேபிஸ்க்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் வரும். ஸோ பாசிஃபயர்ஸ் புடிச்சு பழகின பிள்ளைங்க வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்றப்போ கண்டிப்பா நிப்பிள்ள புடிச்சுதான் குடிப்பாங்க, தவிர அவங்க பிரஸ்ட் ஃபீடா கம்ப்ளீட்டா எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் வரும். ஸோ பாசிஃபயர்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் டீதர்ஸ் வந்து ஒரு சில குழந்தைங்க யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஜென்ரலா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய டீத்தர் என்ன அப்படின்னா கேரட் தான். கேரட்ஸ் வந்து அவங்க கையில பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி போட்டு கட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து அதை கடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு ஹெல்தியான ஒண்ணு, அதோட ஜூசஸ் வாய்க்குல போறப்ப ஹெல்தியான ஒரு ஆப்ஷனா இருக்கும். கொஞ்சம் டீத்திங் பெயின் இருக்கிறப்போ அந்த கேரட் ஸ்டிக்ஸை வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு நீங்க கொடுக்கலாம். So, and the chillness one and the suit one. So, in the madri, you can try. Okay, na. So, either one, it is up to your choice. But, idella optional la ninga vechikala. And the carrot appadiye avanga saapittuvaanga. Aama. So, adu healthy-a irukum. Healthy-a irukum. Fine. Ipo avanga next எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அவங்க பல்லு அவ்வளவு பெருசா வரதுனால கடிச்சு அவங்க முழுங்க போறதும் கிடையாது. ஆதிரா கிருஷ்ணன் குட் ஈவினிங் மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். மை க்வெஸ்சன் இஸ் கேன் அ பேபி பி அலர்ஜிக் டு தி பிரஸ்ட் மில்க்? எஸ் ஆதிரா, நான் அப்பா ஒரு மதர் கேட்டிருந்தாங்க இல்லையா லாக் இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனுக்கு வந்து அந்த கண்டிஷன்ல வந்து நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்றது கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. ஸோ ஜெய பிரீத்தி அவங்க கேட்டிருக்காங்க, ஃப்ரம் வென் த பேபி கேன் பி கிவன் வித் சீரியல் ஆர் ராகி லைக் ஸ்டஃப் அலாங் வித் த பிரஸ்ட் மில்க்? எஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 180 டேஸ் 180 டேஸ் அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் சாலிட்ஸ். இல்லைனா ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா பேபி வந்து தானே உட்காரணும், யா எந்த ஒரு சப்போர்ட்டும் தானே உட்காரணும். அது வந்து நாங்கள் ட்ரைபோட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கால் ரெண்டும் எப்போவுமே பேபிஸ்னா உட்கார வச்சு கால் ரெண்டும் விரிச்சு உட்காந்துருக்கும். ஸோ ரெண்டு காலுக்கு நடுவில் கையை ஊனிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ட்ரைபோட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் முதுகு வந்து ஒரு அளவுக்கு இரெக்டா வச்சுக்கணும் அப்பதான் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆயிருக்கும் சோ அந்த டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க சோ அது இல்லைன்னா ஆக்சுவலி பேபி ஷுட் கம்ப்ளீட் 180 டேஸ் சோ சில மதர்ஸ் வந்து நான் பாத்திருக்கேன் 180 டேஸ்ல கூட குழந்தை வந்து தானா சப்போர்ட் இல்லாம உட்கார முடியும்
மந்த்ஸ் டு ஒன் இயர் நம்ம இப்போ சாலிட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். செகண்டரி ஃபுட்ஸ் பிரைமரி சோர்ஸ் வந்து பிரஸ்மில்க் தான். ஸோ பேபிக்கு ஒவ்வொரு டைமும் ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சாலிட்ஸ் கொடுக்கலாம். That is fine. So, solids கொடுத்துட்டு feed பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு breast milk கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடும். ஓகேங்களா? So, till 1 year உங்களோட breast milk தான் primary source. அதுக்கப்புறம் வந்து solids வந்து secondary source தான். Then, after 1 year, you can give solids அதிகமா கொடுக்கலாம். It depends on you. ஓகேங்களா? Okay. So, next, Shubhanya. Hi Harini ma'am, my baby is 16 days old. For me, excess of milk is carrying waste. So I am using breast pump to take the milk out. Because of that, my milk are carrying pain. Is it okay to take milk using breast pump? So Suganya, 16 days avoid using breast pump. Neenga breast pump use panni express pandringa appadina உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறப்போ அது செட்டில் ஆகுற அழகிற வரைக்கும் உங்களுக்கு சோர் நிப்பிள்ஸ் வரதான் செய்யும். பட் என்ன அப்படின்னா பிரஸ்ட் பம்ப் வந்து ஜென்ரலாக கொஞ்ச நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அட்லீஸ்ட் 1.5 months வரைக்கும் நீங்கள் பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நிறைய மில்க் இருக்குது அப்படின்னா ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் மை சின்சியர் ரிக்வெஸ்ட் இஸ் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் திஸ் லிக்விட் கோல்டு. ஓகேங்களா? நிறைய பால் இருக்கு, எல்லாத்தையும் பீச்சி பாத்ரூம்ல விட்டுரும், இல்ல மரத்துல பீச்சி விட்டுரும், இல்ல பீச்சி போய் கீழே ஊத்துரும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுவும் நீங்க 16 டேஸ் ஓல்ட் பேபின்னு சொல்றீங்க. அந்த மில்க் ஒவ்வொரு டிராப் இட் இஸ் சோ ப்ரெஷியஸ். நீங்க என்ன பண்ணலாம்னா அமேசான்லயோ இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன சம்படம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சம்படம் இருக்கு, இல்ல கிளாஸ் பாட்டில் இருக்குன்னா அதை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அதில் வந்து கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பிங்க. அதிகமாக இருக்கிற பிரஸ்ட் மில்க் வந்து யூ கேன் டொனேட் த மில்க் டு தி பேபிஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பேபிஸ் வந்து நிறைய அபண்டன்ட் பேபிஸ் இருக்கிறாங்க. நிறைய பேபிஸ்க்கு பிரஸ்ட் மில்க் கிடைக்கிறது வந்து அவங்களோட உயிரை காக்கும். எப்படி நம்ம பிளட் டொனேட் பண்ணுமோ அது மாதிரி பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்றதும் வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு ஒரு ஸ்பூன் பால் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த ஒரு ஸ்பூன் பால் வந்து ஒரு பேபிக்கு ஒரு நேர சாப்பாடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மை சின்சியர் ரெக்வஸ்ட் டு எவ்ரி மதர்ஸ், பிளீஸ் டோன்ட் யூ பிரஸ்ட் மில்க், டோன்ட் வேஸ்ட் மில்க் வித் அதர் திங்ஸ். அது ஸ்டோர் பண்ணிட்டு, ஏன்னா எல்லாம் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிரஸ்ட் மில்க் பேங்க் இருக்கு, மில்க் பேங்க் இருக்கு. ஸோ நீங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவங்க வந்து அதை பாஸ்டரைஸ் பண்ணி பேபிக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பேரண்டிங் நெட்ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நேச்சுரல் கம்யூனிட்டி பேரண்டிங் சம்திங் இருக்கு. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்ஒர்க்னு இருக்கு. கொச்சின்ல வந்து கொச்சின் பேரண்டிங் நெட்ஒர்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பேரண்டிங் நெட்ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி டொனேட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லாக் தமிழ் அந்த யூடியூப் சேனல்லையும் இஃப் யூ போஸ்ட் யூர் திங் தே ஆல் யூ. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வேஸ்ட் திஸ் லிக்விட் கோல்ட், இட் வில் சேவ் மெனி லைஃப்ஸ். I think okay, thank you ma'am, new information. And ipo neenga chennai la paathukittingna thangath thiravam abingra mari oru organization vachi run pannirukanga breast feeding donation kaagave. So andha mari area la kuda neenga contact panni donate pannalam. So next question enna ketirukanga na Viveka Sridhar, is there any extra supplements breastfeeding mom vandu breastfeed pandrappa eduthuk vendiyathirukka? So Vivek, ஆக்சுவலி வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் தேவைப்படாதுங்க. ஜென்ரலாக பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கேலக்டலோக்ஸ் போனாங்க. ஸோ பிரஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ், இப்போ வந்து ஒரு சதாவரை எடுக்கிறோம், இல்லைன்னா சதக்குப்பைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு ஹர்ப் இருக்கு, இது மாதிரி நிறையா இது இருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். சில நேரத்தில் அது மதுரை நரிஷ் பண்ணி பேபிக்கு வந்து ஃபீலிங் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி
வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது பேபிக்கு வந்து பேபி எப்பெல்லாம் ஃபீட் கேட்கறாங்களோ அப்பெல்லாம் ஃபீட் பண்ணிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது போக உங்களோட டயட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், டேக் மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாகவும் வெஜிடபிள் வந்து அதிகமாகவும் எடுத்துக்கோங்க. அண்ட் டோன்ட் ஓவர் குக் யுவர் வெஜிடபிள்ஸ், மேக் ஷுர் யுவர் குக்கிங் யுவர் வெஜிடபிள்ஸ் இன் அ கன்சர்வேட்டிவ் மேனர், லைக் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்து இப்போ குக் பண்றீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள் தன்னோட ஒரிஜினல் கலர்ல இருந்து மாறாம இருந்தா இட் இஸ் டோட்டலி தேங்க்யூ milk அப்படிங்கற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. Thank you Sugamya. And how can we play a Ashtalakshmi Manohar, so how can we plan a highly nutrition weaning period? So Ashtalakshmi kandipa idu vandu romba mukkiyamaana oru vishayam. So generally nammaloada traditional weaning enna appadina, we start weaning with ragi. Ragi is the first food that we give to your give a baby. ஸோ ஏன்னா இப்போ இந்த மந்த்ஸ்க்கு அப்புறம் சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, அயன் கண்டென்ட் வந்து அம்மாவோட பிரஸ்ட் மில்க்ல இருக்கிறது குழந்தைங்களுக்கு பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ராவா தே நீட் சம் அயன் கண்டென்ட். ஸோ அதனால யூ மேக் ஷுர் யூ ஆர் கிவிங், நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ராகி நிறைய கொடுங்க, மில்லட்ஸ் நிறைய கொடுங்க, லைக் இதெல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு கொஞ்சம் நல்ல ஃபைன் பவுடர் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் போடி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்லோலி கம் டேக் தம் டு ஃபேமிலி ஃபுட்ஸ், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவே குழந்தைங்களுக்கு கொடுங்க. அண்ட் மேக் ஷுர் பேபிஸோட பிளேட்டா இருந்தாலும் சரி உங்களோட பிளேட்டா இருந்தாலும் சரி, மேக் ஷுர் யூ ஆர் கவரிங் த பிளேட்ஸ் வித் two-thirds of your plate should be covered with vegetables and one-third of your plate should be covered with grains. Grains na nammaloada arisi daanyangal, okayla. So one-third nammaloada plate la vandu grains irundha podum, two-thirds should be with vegetables. So andha maadhiri poitinga it would be fine and 100% it would be highly nutritious for the babies. So avangalukku vandu nalla steam panni massage ovvoru time vegetables இதை மாதிரி பாத்துக்கணும். Also you can introduce fruits slowly உங்களுக்கு. Okay. Okay. So நாம நீங்க வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தீங்க என்ன அப்படினா, அப்ப குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்ல, கோல்ட் காஃப் இருக்கு அப்படினா ரெஸ்பிரேட்டரோட காம்போசிஷன் அந்த மாதிரி மாறிடும் அப்படிங்க. சோ ஃபார் இப்ப அம்மாவுக்கு வந்துட்டு சஃபரிங், அவங்க காஃப் கோல்ட் இல்லனா வேற ஏதாவது மெடிக்கேஷன் தனியா எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறப்போ அப்ப பிரஸ்ட்ஃபீட் பண்ணலாமா குழந்தைங்க? சோ இது மெடிகேஷன்ஸ் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் மதர்ஸ் டியூட்டி டு இன்ஃபார்ம் தி டாக்டர் தட் ஷீ இஸ் பிரஸ்ட்ஃபீடிங், ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மெடிகேஷன்ஸ், பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஏத்த மாதிரி மெடிகேஷன்ஸ் தான் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் பிரஸ்ட் ஃபீட் யுவர் பேபி. அதான் அப்ப மாமுக்கு வந்துட்டு இப்ப காஃபோ கோல்டோ இருக்கும் போது சோ டேப்லெட் எடுக்கறப்பவே சொல்லிரணும். கண்டிப்பா எடுத்துக்கலாம். என்னதுக்குனாலும் நீங்க டாக்டர் கிட்ட போய் ஒரு சிக்னஸ்க்கு நீங்க மெடிசன்ஸ் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க, நான் இந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீட் பண்ற மதர்ங்க, அதுக்கேத்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்க வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கலாம். Okay, and registration appo orthunga keda question enna na, so 6 month exclusive breastfeeding pandrathu vandu important gra mari namakku ellame therinjirukke. So working women alla thalli avangala exclude pannitom appadina mattonga vandu seekramave weaning food ku poradhukana kaaranangal ennava irukku nu ketukka. So onnu vandu mothers ku idu vandu or new thing avangalukku vandu eppadi solradhu, இட் இஸ் அ நியூ என்ன சொல்ல
நியூ லைஃப் ஸ்டைல்னா அவங்களுக்கே அது புதுசா இருக்கிற ஒரு விஷயம். நம்ம நல்லா தூங்கி இருப்போம், இந்த டைம்ல வந்து நமக்கு தூக்கம் கெடும், நம்மளால அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது. செல் வந்து சப்போர்ட் இல்லாத மதர்ஸ் இருக்காங்க, இப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்ல அவங்க வந்து தனியா, இப்போ ஹஸ்பண்ட் வந்து காலையில காலையில டியூட்டி போயிட்டு நைட்டு தான் வரவரா இருப்பாங்க. ஸோ அவரும் நைட் வந்து அவருக்கும் தூக்கம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கப்போ மதர் அஸ் ஒரு மதர் அவங்க தான் எல்லா வேலையும் அந்த குழந்தைக்கு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து மதர்ஸ் ரொம்ப ஃபெட்அப் ஆகி விட்டுற மதர்ஸ் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு இது. ஸோ என்ன இது பால் தானே, இது தண்ணி பால் தானே, இதுல என்ன இருக்கு, இதுல எல்லாம் ஒரு சத்தம் கிடையாது. இருந்தே வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ண 2 மாசத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், 3 மாசத்துலேருந்தே ராகி பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா நீயும் கொஞ்சம் நல்லா தூங்கலாம், கொஞ்சம் நல்லா தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூங்குறது வந்து வயிறு பயங்கர ஃபுல்லாகி அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷனில் தூங்கிட்டு இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது எல்லாமே பேபிஸ்க்கு வந்து பின்னாடி இஷ்யூஸ் கிரியேட் பண்ணதான் போகுது. பட் இந்த மாதிரி வி கான்ட் சே லைக் நான் வந்து அந்த மதர்ஸ் நான் பிளேம் பண்ண மாட்டேன். இட் இஸ் த மதர்ஸ் சுச்சுவேஷன், வேற வழி இல்லாம பிரேக் பண்ற மதர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் நல்ல பெரியவங்க வந்து மிஸ்கைட் பண்ணி விடுற மதர்ஸ் இருக்காங்க. சில நேரங்களில் டாக்டர்ஸே வந்து மிஸ்கைட் பண்ண இருக்காங்க. ஸோ அண்ட் சிலர் வந்து தன்னோட கம்ஃபர்ட்காக ஸ்டாப் பண்ற மதர்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்லிட்டு போகலாம். பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அந்த மதரோட சாய்ஸ் அண்ட் மதரோட டெசிஷன் தான். மேஜராகவே மித்து என்ன இருக்கும் அப்படின்னா, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்துட்டு அந்த அவங்களுக்கு வந்துட்டு அழகு குறைஞ்சிரும், அழகு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை மேம்? ஆக்சுவலாக அது உண்மை அப்படின்றத விட இட் இஸ் அ சேஞ்ச் தட் வி ஹாவ் டு அக்செப்ட். ஒரு ஒரு சில டைம்ல வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபீடிங் மாஸ், டெலிவரி ஆனதுக்கு அப்புறமே அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கண்டிப்பாக பிரஸ்ட் வந்து ஹேங் ஆகும். சரிங்களா, இது வந்து நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணலையோ கண்டிப்பா இந்த சேஞ்சஸ் வந்து உங்க பாடியில நடக்கும். பிரஸ்ட் ஃபீட் பண்ற மதர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன், பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிக்கு அப்புறமும் இல்ல பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கப்பயே கூட யூ கேன் டூ சம் எக்ஸசைசஸ் டு ஸ்ட்ரென்தன் ஆல் தோஸ் மசில்ஸ். ஓகேங்களா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அது பண்ணி அந்த ஹேங்கிங் இதெல்லாமே வந்து தவிர்க்க முடியும். அதாவது ஓரளவுக்கு, நாட் கம்ப்ளீட்லி பட் ஓரளவுக்கு நம்ம அது பண்ணுவோம். And times we have to accept the fact illaya nam kuzhandhaikaga dhaan nam breast feed pandrom over nam life la vandu kandippa over time la over stage la nam 16 years la irundha andha ore cuteness vandu 30 years la irukum 40 years la irukano appadina I don't feel that is a right thought. Over stages la varakudiya ovvoru vishayamum we have to embrace the changes. So nammaloada enna solradhu stretch marks இருக்கு. After delivery நம்ம stretch marks இருக்கும். அந்த stretch marks எல்லாம் வந்து ஒரு லவ்வோட நம்ம அதை பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து என் குழந்தைய நான் கேரி பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு நினைச்சோன்னா தட் வுட் பி வெரி குட் இல்லைங்களா. ஸோ சில விஷயங்களை நம்ம வந்து சந்தோஷமா எடுத்துக்கிறது தேவைப்படுது. ஸோ அதுதான் நான் சொல்லல, வேற இதை எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியலங்க. நல்லா கரெக்டாக சொன்னீங்க மேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமாக பெண்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க மாமுக்கு ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஒரு சப்போர்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஜென் வந்து இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ ஒரு ஹஸ்பண்டா சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மாமுக்கு ரொம்ப தேவைங்க. ஏன்னா இப்போ நான் சொல்லலையா, ஆக்சிடோசின் ஹார்மோன் உங்களுக்கு மில்க் வந்து பேபிக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆக்சிடோசின் வந்து நாங்க ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம். இதோட பிக்கஸ்ட் சோர்ஸ் யாரு தெரியுங்களா? ஹஸ்பண்ட் தான். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் பேபி தான் வந்து ஆக்சிடோசினோட பிக்கஸ்ட் சோர்ஸ். லேபர் வந்து கம்ப்ளீட்டா அது ஹஸ்பண்ட் தான். அண்ட் ஆஃப்டர் டெலிவரி அப்படின்னு வரப்ப ரெண்டு பேரோட ரோலுமே அதுல இருக்கு. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துல இருந்து எங்க அம்மா இதை சொல்ற பால் பத்தலையாமா, நீ ஏதாவது ஒன்று கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மதருக்கு கொஞ்சம் நெஞ்ச கான்ஃபிடன்ஸும் போயிடும்.
ஸோ இதே இது அந்த மதர்க்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிங் பில்லரா இருந்து நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்ல இல்ல நாங்க பாத்துக்கிறோம் அவளுக்கு வந்து சப்ளை இல்ல பேபி வந்து இப்படிதான் இருக்கு நாங்க அதெல்லாம் பேசிட்டோம் பேபிக்கு வந்து சப்ளை நல்லா போயிட்டு இருக்கு பேபியோட வெயிட் கெயின் நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து எல்லாமே பர்ஃபெக்டா போகுது நீ வந்து உன்னோட விஷயத்த வந்து பர்ஃபெக்டா பண்ற அப்படின்றத நீங்க மதருக்கு வந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் டைம்ல அண்ட் செகண்ட் திங் வந்து இப்போ மதர் வந்து ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா குழந்தை தூங்கியிருக்காங்கன்னா குழந்தைய வந்து நீங்க கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சு தூங்கலாம் குழந்தை வந்து அம்மா கிட்டேயே தான் தூங்கணுன்றது கிடையாது அப்பா கிட்டேயும் தூங்கலாம் ஸோ அப்பா தூங்குறப்பையும் குழந்தைக்கு வந்து அதே ஸ்கின் டு ஸ்கின் கேர் போதான் போகுது குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து இன்னும் நல்லதான் இருக்க போகுது அண்ட் உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஃபாதர்க்குள்ள கை குழந்தையும் வந்து பக்கத்துல வச்சுட்டு இருக்கப்போ ஃபாதர்க்குள்ள நிறைய சேஞ்சஸ் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு நடக்கும் ஸோ ஒரு ஃபாதரா நைட் வந்து அவங்களுக்கு இப்போ 2 hours ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணுறப்போ அவங்க ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைய நம்ம கையில வச்சுட்டு அந்த 2 hours வந்து அந்த மதருக்கு ரெஸ்ட் கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல யூ கேன் பிளே அ ரோல் அண்ட் அவங்க இப்போ வந்து அவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்றப்போ நீயா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுன்னு சொல்லி எல்லா ஃப்ரூட்ஸையும் அவங்க கிட்டே தள்ளாம சரி நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிட்றேன் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லைன்னா நானா உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான் இருக்கு எனக்கு இதுவே கஷ்டமா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நான் திமுக கொடுக்கறதும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நம்மளோட சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறது வந்து ஒரு மதருக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் அண்ட் இந்த டைம்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மதரை வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரதா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு இன்டிமசி அந்த பாண்டிங் எல்லாமே வந்து ஹையா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் தான் சொல்லுவேன் ஒரு பிக்கஸ்ட் டிரான்சிஷன் ரெண்டு பேருமே அண்டர்கோ பண்ணுவீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஃபாதரா நீங்க ஒரு டிரான்சிஷன் அண்டர்கோ பண்ணுவீங்க ஒரு மதரா அவங்களும் அண்டர்கோ பண்ணுவாங்க ஸோ அந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வச்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ரெண்டு பேருக்குமே கிரியேட் ஆகும் அண்ட் லைஃப் லாங் அந்த பாண்டிங் யாராலையும் உடைக்கவே சூப்பர் மேம் ஸோ அம்மாவோட மென்டல் ஹெல்த் வந்து பேபியோட மென்டல் ஹெல்த்தை டிடர்மைன் பண்ணுது ஸோ அம்மாவோட மென்டல் ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பா வந்துட்டு ஒர்க் பண்ணணும் எஸ் ஷோர் ஸோ ஒரு க்வெஸ்சன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா மை பேபி இஸ் 15 days old இஸ் ஸ்லீப்பிங் வெல் டூரிங் டே டைம் வித்தவுட் டேக்கிங் மில்ஸ் அப் டு 6 to 7 hours பட் 9 times ஷீ இஸ் ஃபுல்லி அவேக் ஓன்லி இஸ் இட் ஓகே இஃப் ஷீ இஸ் நாட் டேக்கிங் மில்க் அப் டு 6 to 7 hours ஸோ ஒரு பேபி 3 months வர வரைக்குமே 3 months வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் 15 days வந்து நான் என்ன சொல்றேன் 2 hours ஒன்ஸ் கம்பல்சரி ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்றேன் இட் இஸ் நாட் லைக் டிமாண்ட் ஃபீடிங் அத குழந்தை கேட்கறப்ப நம்ம ஃபீட் பண்றது வந்து டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்க இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 15 days வந்து ரொம்ப முக்கியமான பீரியட் ஏன்னா குழந்தை வந்து பர்த் வெயிட் அச்சீவ் பண்ணணும் அண்ட் அந்த ஜாண்டிஸ் வராம பாத்துக்கணும் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பிரஸ்ட் மில்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 15 days கண்டிப்பா ஒரு 2 hours எழுப்பியாவது குழந்தைக்கு பிரஸ் ஃபீட் பண்ணணும் செகண்ட் திங் இப்போ 15 days மேல ஆயிடுச்சு இப்போ வந்து குழந்தை வந்து எவ்வளவு நேரத்துக்கு அட்லீஸ்ட் 4 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும் ஓகேங்களா அது டிமாண்ட் ஃபீடிங்னா 2 hours ஒன்ஸ் கூட குழந்தைங்க வந்து கேட்பாங்க இல்ல 1.5 hours ஒன்ஸ் கூட கேட்பாங்க அவங்க எப்போ இருந்தாங்களோ ஃபீட் பண்ணுங்க பட் டோன்ட் டிலே மோர் தென் 4 hours ஸோ 3 months வரைக்கும் அந்த பேபிக்கு வந்து 4 hours ஒன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்குங்க ஆஃப்டர் 3 months எவ்வளோ எத்தனை மணி 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினாலும் இட் இஸ் ஓகே ஓகேங்களா கம்ப்ளீட்லி ஓகே அவங்கள விட்டுங்க அவங்க ஃபீட் டிமாண்ட் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அண்ட் மேக் ஷுர் உங்கள் பேபி வந்து கண்டிப்பா மினிமம் 6 to 8 யூரின் கவுண்ட்ஸ் இருக்கணும் 2-8 times யூரின் போயிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஃபைன் பேபி இஸ் கெட்டிங் எனஃப் மில்க் அண்ட் அதே மாதிரி அவங்களோட வெயிட் கெயின் வந்து நல்லா இருக்கு கரெக்டா போயிட்டு இருக்குன்னு ஓகே
இதுல வந்து ஏதாவது ஒரு குறைபாடுகள் இப்போ பேபி யூரின் கவுண்ட் வந்து சரியா போகல இல்ல வெயிட் கெயின் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா கண்டிப்பா யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபீடிங் டியூரேஷன் சாரி ஃபீடிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஓகே ஸோ இப்போ எனக்கு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா ஸ்மால் பிரஸ்ட் ஓன்ட் மேக் அ எனாஃப் மில்க் இப்போ குழந்தை அந்த மார்பகத்தோட அளவை பொறுத்து ஃபீட் வந்து குழந்தைங்களுக்கு போதுமான அளவு செக்ரிகேட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குமாங்க ஆக்சுவலாக இங்கே பிரஸ்ட் சைஸ் ஃபிளாட் நிப்பிள் இன்வெர்டட் நிப்பிள் இதெல்லாம் ஒரு ரோல் பிளே பண்ணாதுங்க பிரஸ்ட் ஃபீடிங்கில் ஓகேங்களா பிரஸ்ட் பெரிய பிரஸ்ட் இருக்கவங்களுக்கு நிறையா நான் அப்போ சொன்னேன் இல்லையா பிரஸ்ட் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டோரேஜ் ஆர்கன் is just an organ to give breast milk and the breast milk varakudiya vali okay namma mitta ellame pathinga fat and connective tissues anga nariya irukku okay na so abbi irukrappo adu chinna breast ah na seri periya na seri evlo frequent ah mother vandu feed pannaanga andalukku milk supply irukapodu avlo da there is nothing called kuti breast vandu irukravanga kamma andha mai oru vishayam vandu it is completely a myth okay so 5:30 ingra mari session closing time so ungalku vera yaarukada questions iruka appadina neenga hand raise pannalam illana text la solalam any participants have any questions okay vera endha mariyana myths la generally makkal mathiyile appingra mari kekranga breastfeeding poduva வேற மெத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படுக்க வச்சு ஃபீட் பண்ண கூடாது அது அப்படி கிடையாது ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் நம்ம வந்து படுக்க வச்சு ஃபீட் பண்ணணும் இப்ப சொல்ல போனா இந்த கிளெஃப்ட் பேலட் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிளெஃப்ட் இருக்க அண்ட் சில கண்டிஷன்ஸ் இருக்கிற பேபிஸ்க்கு மட்டும் தான் வந்து படுக்க வச்சு ஃபீட் பண்ண முடியாது மற்றபடி எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம லைன் பொசிஷன்ல நம்ம தாராளமா ஸோ அது ஒரு மெத்த இருக்கு செகண்ட் மெத் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் சொன்ன போன அந்த ஃபிளாட் நிப்பிள் இருக்கவங்களால ஸ்வீட் பண்ண முடியாது இன்வெர்டட் நிப்பிள் ஸ்வீட் பண்ண முடியாது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஸோ அதுவும் நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு வேற நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் மதர்க்கு இல்லாம அந்த பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ப்ராப்பரா இருக்கணும் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சோர் நிப்பிள் வருது நிப்பிள் பெயின் வருது இல்லைன்னா ப்ளீட் ஆகுது இந்த மாதிரி என்ன கண்டிஷன் அங்க வந்து யூ நீட் அ ஹெல்ப் ஓகே சோ பிரஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் ஃபீடிங் வந்துட்டு சோ வீனிங் பீரியட் அப்ப மேங்கோ வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அச்சலட்சுமி மறுபடியும் ஓகே ஸோ வீனிங் பீரியட்ல எடுத்த உடனே மேங்கோ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும் ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு 8 months அந்த மாதிரி டைம்ல வந்து யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் அண்ட் மேக் ஷுர் ஹி ஆர் ஷி இஸ் ஏபிள் டு டைஜஸ்ட் ஒன்ஸ் அவங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் ஏன்னா மேங்கோ வந்து இட் இஸ் it needs a heavy digestion power adanal konjam adha paathu neenga kuduttinga it is better okay so tamil arasi and I have joined late wanted to hear some of the way to improve my health I am feeling tired and weak my son is 2 old okay neenga vandu first tired ah weak ah irukinga are you tired mentally கண்டிப்பா இருக்கும் நமக்கு கண்டிப்பா தெரியும்
மதரா வித்வுட் எனி ஹெல்ப் மேபி இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம நீங்களா மேனேஜ் பண்றீங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ இஃப் இட் இஸ் தேர் ட்ரை டு get some help from others, from your husband or your mother, yaarukitta neenga help ketikalam. And make sure mental tiredness irukku appadina adu edunala irukku appaathu adha check pannadukku try pannunga. Then romba tiredness irukku appindrappo you can take a little of at least once or elaneer kudinga. Elaneer kudikiradhu romba nalladhu, oru naalaikku rendu moonu elaneer kuda kudinga thappu kedaiyadhu. Fruit juices eduthukonga, plain juices eduthukonga, don't add sugar in it, you can add honey or jaggery andamai add panninga neenga kudikna idellame unda appodiki nalla oru refreshment ah irukum, you can do that. If you have any herbal drinks you can take it, and make sure breastfeed pandra mothers adu eduthukalamu paathittu you can take it. Otherwise simple ah neenga fruit juices eduthukalam, elaneer kudikalam, idella kudikirappo ungalku nalla oru strength vandu increase panni kudukum and the physical tiredness vandu reduce pandradhukku adu help pannum. And you can also take mosambi juice and vitamin C rich foods. Vitamin C rich food ungalku nalla oru strength kudukum, energy kudukum. Okay. சோ கொலஸ்ட்ரம் பத்தி உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ கொலஸ்ட்ரம் அப்படின்றது வந்து சீம்பால் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த கொலஸ்ட்ரம் வந்து எப்போனா மதருக்கு வந்து ஒரு மந்த்ஸ் பிரெக்னன்சில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு அது வந்து உள்ளே கொஞ்சமா இருக்கும், ஏன்னா ரொம்ப ஃபியூ டிராப்ஸ் தான். ஸோ அதனால பிரஸ்ட்ல வந்து அது அப்படியே இருக்கும். அப்புறம் அஸ் சூன் அஸ் யூ டெலிவர் யுவர் பேபி இட் ஸ்டார்ட் செக்ரேட்டிங். So first 2 days, 2 to 3 days வந்து கொலஸ்ட்ரம்னா வரும். அதை ரிச் இன் ஆல் தி திங்ஸ், உலகத்துல இல்லாத எல்லா பொருளும் அந்த கொலஸ்ட்ரம்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், இட்ஸ் இட்டு. ஸோ அது பேபி குடிக்கிறப்போ அந்த உள்ள இருக்க மோஷன் எல்லாமே பாஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி வந்து அப்படியே பேபிக்கு ஒரு டிராப் கூட வேஸ்ட் ஆகாம கொடுத்துட்டோம்னா இட் இஸ் சோ குட் ஃபார் தயர் ஃபியூச்சர் அப்படின்றதான். அது நல்ல கோல்டு கலர்ல இருக்கிறதுனால அது கரெக்டா மேட்ச் ஆகும் லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இட் இஸ் ரிச் இன் ஆல் தி நியூட்ரியன்ஸ் ஃபார் த பேபி. அண்ட் அந்த 2-3 days நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் 4th day இல்ல 5th day வந்து உங்களுக்கு மெச்சோர்ட் மில்க் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கொலஸ்ட்ரம் வந்திருக்கும். அண்ட் மேக் யுவர் ப்ரொவைடிங் யுவர் பேபி வித் full cholesterol. Cholesterol ஒரு drop கூட விடாம எல்லாமே உங்க பேபிக்கு போற மாதிரி you can make it out. Okay. So Praveena J has asked that if mother have sharp pain in the breast and the veins become prominent during breastfeeding, what is considered? So sharp pain இருக்குனாலே நான் அப்ப சொன்ன மாதிரி தான் பேபியை லேச் பண்ணலான்றதான் அர்த்தம். ஸோ மேக் ஷுர் பேபி வந்து லேச்சிங் பொசிஷன் அண்ட் டங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு யூ கேன் செக் வித் அண்ட் கவுன்சிலர் அண்ட் தென் யூ கேன் மேக் த அதர் நெசசரி திங்ஸ். அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், இல்லை டங்கே ரிசெக்ஷன் ஏதாவது பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ட. ஸோ நான் வெயின்ஸ் வந்து வெளியில தெரியறது வந்து இட் இஸ் வெரி காமன் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, ஏன்னா நம்மளோட பிரெஸ்ட் வந்து அதோட சைஸ்லேருந்து சில மதர்ஸ்க்கு வந்து இட் இஸ் வெரி காமன் டு சீ த வெயின்ஸ். ஸோ தேட் இஸ் ஆக்சுவலி நேச்சுரல் திங். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ப் நிப்பிள் பெயின் வராது. பேபி சரியானனா தான் உங்களுக்கு ஷார்ப் நிப்பிள் பெயின் வரும். ஓகே. ஸோ இப்போ லாக்டேஷன் கன்சல்டன்ட் சொல்கிறப்ப நீங்கள் அப்போ ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லாக்டேஷன் கவுன்சிலர் எங்கே படிக்கிறது, நான் எப்படி ஒரு லாக்டேஷன் கவுன்சிலர் ஆகிறது அப்படின்னு. Okay, there are many institutes that are not institute in organizations they are providing lactation counselor course. நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா you'll get lot of information. நான் வந்து BPN இந்தியன் கவர்மெண்ட் வந்து they are providing this course. ஸோ நான் வந்து அவங்க கிட்ட தான் பண்ணேன், IYCF பண்ணினேன். இதுல ஒரு பெரிய கொடுக்குற கோர்ஸ், கவர்மெண்டோட கோர்ஸ் பண்றதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா we get hands on training. So matha organizations ellame online books layum dhaan kudukuraanga, ungalku train pannuvaanga, but I felt this is the, after completing this course
யூ வில் கெயின் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். முடிச்சுட்டு வந்த உடனே உங்களால வந்து ஒரு மதரை பார்த்து அவங்களுக்கு வந்து கவுன்சில் பண்றதோ அவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் உங்களால பண்ண முடியும். இன் கேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா என் கூட படிச்சவங்களே நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு ஆர்கனைசேஷன்ல அந்த கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க வந்து பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா மெயினா வந்து நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இங்க கிடைக்கும் அப்படின்றதான் ப்ராக்டிக்கல் படிக்கணும். ஸோ பிபிஎன்ஐல வந்து ஐவைசிஎஃப் கோர்ஸ் பிபிஎன்ஐன்னு போட்டுருக்காங்க, பிரஸ்ட் ஃபீடிங் ப்ரொமோட்டிங் நெட்வொர்க் இந்தியா. ஸோ அவங்களோட ஐவைசிஎஃப் கோர்ஸ் பண்ணுறது வந்து ஐ ஃபெல்ட் இட் இஸ் குட் ஆப்ஷன் டு கன்சிடர். அது இல்லைனாலும் இஃப் யூ வாண்ட் டு டூ இட் இன் ஆன்லைன் தெர் ஆர் மெனி ஆர்கனைசேஷன்ஸ் தட் ஆர் ப்ரொவைடிங் நேட்ரிஷன் கவுன்சிலர் கோர்ஸ். ஸோ நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் ஆல் த ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ஓகே மேம், ஸோ இந்த இந்த க்வெஸ்சனோட மேபி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் மென்சுரேஷன் சைக்கிள் பார்க்கும்போது பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்க மதர்ஸ்க்கு வந்துட்டு அந்த பீரியட் சைக்கிள் வந்துட்டு எப்போ நேச்சுரலாகவே ரெசியூம் ஆகும், எவ்வளோ மந்த்துக்கு அப்புறம் ரெசியூம் ஆகும், விச் இஸ் நார்மல் ஒன்? ஸோ இதில் நார்மல் அப்நார்மல்னு எதுவுமே கிடையாதுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் தி மதர்ஸ் பாடி நேச்சர். சில மதர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் தான் இருக்கு. ஃபார்முலா ஃபீட் பண்றது இல்லை கொஞ்சம் பார்ஷியல் பிரஸ்ட் ஃபீட் பண்ற மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஏர்லியரா வர்றதுக்கான சான்சஸ் ஸோ இது வந்து ஜென்ரல் திங். பட் இது எல்லாத்தையும் தாண்டியும் மாறி வர்றது வந்து நம்மளோட பாடி நேச்சர். இப்ப பிரெக்னண்டா இருக்கும்போது ஒரு சில பேத்துக்குலாம் வந்துட்டு பீரியட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் மாதிரி நான் கேசஸ் படிச்சிருக்கேன். ஸோ அது எதனால ஏற்படுதுங்க? ஸோ அவங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ் அதை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க, அது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் தான். எதுனால அது அவங்களோட பாடி நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். என்னோட ரிலேட்டிவ்க்குமே அந்த மாதிரி ஆயிடுக்கு, லைக் அவங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துட்டே இருக்கும், ஆனால் இங்க பாட்டுக்கு சேர்க்கும். ஸோ இது அவங்களோட பாடி நேச்சர் பொறுத்து தான். சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நார்மல். சோ வித் திஸ் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாம இப்போ உங்களோட அதர் செஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படினா இல்ல வந்து பார்க்கலாம்ங்கறத வந்து நீங்க சொல்லுங்க. அண்ட் சீரியஸ்லி வெரி தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். தேங்க் யூ சோ much la. I was very happy to see all the mothers with all the questions and answer pandrappa ellame full ah romba sandoshama irundhathu parvaalinga kekkranga nariya vishayangala ennala share panna mudinjathu. So thank you so much for arranging this session Sharath. So ipo na okay enoda ask neenga ellame neenga follow pananum appadina enoda blooming belly enoda page vandu blooming belly page. So on the page neenga facebook la exception ஆன மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சோ எவ்ரிதிங் கோஸ் நேச்சுரலி, ஏன்னா பேசிக்கா நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே நேச்சுரோபதி அண்ட் யோகா ஃபிசிஷியன்ஸ். வி டோன்ட் மெயின்லி டிபெண்ட் ஆன் மெடிசன்ஸ். சோ நம்மளோட பாடிய எப்படி சரி பண்ணி எல்லாமே நேச்சுரலா கொண்டு போறது அதுதான் வி ஆர் டீலிங். சோ எவ்ரிதிங் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கெட் ஃப்ரம் மை ப்ளூமிங் பெல்லி பேஜ் அண்ட் ஹர்னி மாரிபன் ப்ரொஃபைல். Thank you so much, ma'am. So, personally, I would have WhatsApp for registration. Happy and very satisfied in the session. I would have been happy in the WhatsApp. Thank you. Thank you so much.
I'm so glad. Okay, participant, thanks. Ella bethukum nandri. So thank you, ma'am, for a wonderful session. Chat box la potuttu irukanga. நம்ம இதோட இந்த செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸ் அவேர்லேருந்து நாங்கள் எதை கண்டக்ட் பண்ண போகிறோங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவேரோட ஃபேஸ்புக் பேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்கணும்னா அந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி ஹாவ் யூடியூப் சேனல் அவேர் இந்தியா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டர் பேஸ்டு உமன், சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் பற்றி, பேரண்டிங் பற்றி, இப்போ COVID-19 தான் உங்களோட மென்டல் ஹெல்த்து, உங்களோட சேஃப்டி நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ணிக்கலாம் பற்றி ஆன்கோயிங்கில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் போய் தாராளமாக எங்கள் சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.